சிவா சொல்லுப்பா. என் பேர் சிவா, உங்க அண்ணன் சௌந்தர பாண்டியோட மகன். என்னது, சௌந்தர பாண்டிய மகனா? ஏன்பா வெளியில நிக்கிற, உள்ள வாப்பா. அப்பா பத்து கோடி காட்டிட்டாங்க, வா போலாம். பாட்டி பாட்டி, யாரோ சொந்தக்கார பையன் போல இருக்கு. அநேகமா உனக்கு சொந்தக்காரனா தான் இருப்பா. ஏதோ நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கான். பட்டணத்துல இருந்து யாரோ சொந்தம் சொல்லிக்கிட்டு நம்ம ஊருக்கு வந்திருக்காங்களாம். அவங்க வந்தா வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதுன்னு பெரிய வீட்டு தாத்தா சொல்லிவிட்டாரு. நான் வரேன். ரொம்ப நல்ல செய்தி. பெரிய என்ன சங்கரபாண்டி வீட்டுக்கு போயிருந்தியா? போன, ஆனா ஏன்னு தெரியல என்ன விரட்டிட்டாரு. அவரே அந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அவரை மீற தைரியமோ சக்தியோ எங்களுக்கு இல்ல. தயவு செஞ்சு இங்க போயிடுப்பா. அத்தே, என்ன உள்ள கூட்டு உபசரிக்க வேணாம். என்ன ஏன் எல்லாரும் விரட்டி அடிக்கிறீங்க? அந்த காரணத்தையும் அவன் நான் தெரிஞ்சுக்கலாமா? அது நாலு வரியில சொல்ற கதை இல்லப்பா, ஒரு தலைமுறை கதை. அத நீ தெரிஞ்சுக்காம போறதா எல்லாருக்கும் நல்லது. அத்தே, அத்தைதான் சொந்தம் தான் போன்னு சொல்லிட்டாங்களே, இந்த புடி நாங்க வர உள்ளே போயிட்டீங்களா? வா போலாம். என்ன ஏன் எல்லாரும் இப்படி விரட்டுறாங்க? அதான எனக்கு தெரியல. அப்படி உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை? அது சரி, அது தெரிஞ்ச நீ ஏன் தடுமாறுற? இந்த பார், ஒரு விஷயம் நான் யாருக்கு சொல்ல மாட்டேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால சொல்றேன். எப்ப இந்த ஊரை உன்னை மதிக்கிறியோ, நீ இந்த ஊரை மதிக்காத. இந்த அப்படியே நாலு மணிக்கு பேச போறபடியே. இந்த ஊரே எனக்கு சொந்தம் சொன்னாங்க, அதுல ஒருத்தர் கூட என்ன ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப எல்லாரும் வீட்டு கதவையும் தட்டணுங்கிற? சரிப்பா, கதவு இருந்தா தட்டுவோம், மனசு இருந்தா திறக்கட்டு. வா பாப்போம். இரு, இனி போக வேண்டாம். இந்த தெருவுக்கு பையன் போயிட்டு இருக்கான், இந்த ஏரியாவை அவன் கவர் பண்ணிக்குவான். அடுத்த தெருவுக்கு போலாம் வா. இந்த வீட்டுல ஒண்ணு சேர்த்துக்குவாங்க. சுபியாண்ண, சுபியாண்ண, மாமா மாமா, பட்டணத்துல இருந்து யாரோ சொந்தம் சொல்லிக்கிட்டு நம்ம ஊருக்குள்ள வந்திருக்காங்க. என்ன வேகமா போகுது பாரு, இந்த தெருவை நீ இவன் பாத்துக்குவான். வா போலாம். சரி வா போலாம். என்ன உழுப்பை கேளுங்க, என்ன யாரும் சொல்லி பாருங்க. அவங்க ஏத்துக்குவாங்கப்பா, பையன் வராம இருந்தா. அங்க பாரு, வந்துட்டு மின்னல் வேகத்துல போறான் பாரு. இந்த ஒரு தெரு தான் பாக்கி இருந்தது, பையன் அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டான். காலுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல, எல்லா தெருவும் சுத்தியாச்சு, இனிமே இந்த ஊர்ல தெருவும் கிடையாது, லாஸ்ட் பஸ்ஸும் போயாச்சு, இனிமே பட்டணத்துக்கு நாளைக்கு காலையில 10 மணிக்கு தான் பஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒன்னு விட்டு நானும் போக போறேன். என்ன பண்ண போற? உங்க ஊர்ல தங்கறதுக்கு ஒரு லாட்ஜ் கிச்சு இல்லையா? இது வர பட்டிக்காடுப்பா, பாத்ரூம் வச்சே வீடு கட்ட மாட்டானுங்க. இந்த ஊர்ல போய் லாட்ஜ் கேக்குறிய? உங்க வீடு? என் வீடு மையோ ஓ தங்கலாமே, இது கூட செய்யலன்னா நம்ம மனசு இல்லமா. பாப்போம். வீடு எப்படிமா? பிரமாதம். இது எப்படி? ஏன் வீடுன்னு சொன்னீங்க? ஒரே ஒரு செவரு தான் இருக்கு. அம்மா, அங்கச வாங்கிட்டு யானை வாங்குறியா? அது மாதிரி கொஞ்சம் பணம் கிடைச்சது ஒரு கதவு வாங்கிட்டேன், அப்புறம் கொஞ்சம் பணம் கிடைச்சது ஒரு செவத்தை வச்சுட்டேன். இங்க பாருமா, இது லெப்ட், இங்க ஒரு செவரு வருது. இங்க பாரு, இது ரைட், இங்க ஒரு செவரு வருது. இங்க பாரு, இது பேக், இங்கேயும் ஒரு செவரு வைக்கிறேன். மேல கூரை போட்டா வீடு ஆச்சு. இங்க பாரு, இது படிக்கட்டு வருது மாடிக்கு போறதுக்கு. இங்க பாரு, இங்க டிவி வருது, நல்லா சாஞ்சிட்டு உட்காந்து பாக்குறதுக்கு. அப்பா, தெரியாமல பெரியவங்க சொன்னாங்க வீட்டை கட்டி பாருன்னு, எவ்வளவு கஷ்டம். சரி, நீ உள்ள படுக்கிறியா வெளியே படுக்கிறியா? வாங்களே. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நீங்க தப்பா நினைக்கலனா அத கேக்கலாமா? கேளுமா, நீ கேள்வி கேட்டு நான் பதில் சொன்னாதான போதறிவு வளரும். கேள்வியே கேட்காம ஒருத்தனே சொல்லி சொல்லித்தான நாடு கெட்டு போச்சு. கேளு. கமான் மா, கமான் கமான். அதாவது உங்க வீட்டுல உள்ள எது வெளியே எது? என்ன என்ன என்ன?
வீணா நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்காத உள்ளே போடாத உனக்கு சேஃப்டி உள்ள போகண்ணா போ சரி டேய் இடத்த காலி பண்ணு இட்லி சாப்பிட்டு போறேன் அப்படி ஒரு ஓர போகாது சாப்பிட்டு போ பாக்கி இப்பதானே ஐயா பார்ட்டி வந்திருக்கே அப்புறம் பார்க்கலாம் போ ராமசாமி ஏப்பா உனக்கு 10 நாளைக்கு முன்னாலே சொல்லிருக்கல்ல காசு இருந்தா இந்த பக்கம் வா இல்லனா வராதே டாப் இட் தம்பி ஒரு 200 ரூபீஸ் கிவ் வே டேய் ராமசாமி டேக் இட் ரா 50 நீயே வெச்சுக்க தம்பி வெளியூருங்களா பாத்தா நல்ல புள்ளையா தெரியுது என்ன பார்த்தா கேப்பாரி மாதிரி தெரியுதா நல்ல செட் கிடைக்கலையா உங்களுக்கு சேர்றதுக்கு நல்ல செட் சேவிங் செட் தான்டா இருக்கு டேய் ஆள் ஆளுக்கு இந்தியாவுல அட்வைஸ் பண்ணாதீங்கடா இட்லியே குடுறா டேய் அது டேய் வாடங்க என்னனே என்ன ஆளை பாத்தும் பார்க்காத மாதிரி பம்புற எதுக்கு நான் அம்பு அப்புறம் நீங்க கல்யாணத்துக்கு பொண்ணு கேப்பீங்க நீ கல்யாண புரோக்கர் உங்ககிட்ட பொண்ணு கேட்காம பின்ன பண்ணா கேப்பாங்க எடுறா போட்டோவே இது கொஞ்சம் நல்லா இருக்கே டீடைல்ஸ் கொடு இது பக்கத்து டவுன்ல வேலை பாக்குதுனே மாசம் 5000 ரூபாய் சம்பளம் டெய்லி லஞ்சம் மட்டும் 1000 ரூபாய் வருது இத பிக்ஸ் பண்ணேன்டா பிக்ஸ் பண்ணிரலாம் ஆனா ஒரு சின்ன சிக்கல் இருக்கே என்ன சிக்கல் இவ புருஷங்காரன் ஜெயிலுக்கு போயிருக்கான் வெளியில வந்தவனே நீங்க எதிர்த்து நிக்கணும் இது சின்ன சிக்கலாடா இதான்டா சிக்கலின் எல்லையே இந்த கண்ட முடி கேன்சல் பண்ணிக்க நெக்ஸ்ட் பாப்போம் ஓ இது நல்லா இருக்கே இது யாரு இது மிலிட்டரி காரர் பொண்ணுனே வசதியான குடும்பம் பக்கத்தூர்ல இருக்கு ஒரு சினிமா பைத்தியம் ராஜபார்வை படம் பார்த்ததுல இருந்து கட்டுனா ஒரு கண்ணு இல்லாத குருடனை தான் கட்டுவேன்னு ஒத்த கல்ல நிக்கிறா புடிச்சுக்க இத பிக்ஸ் பண்ணிக்க பிக்ஸ் பண்ணலானே ஆனா கண்டு இல்லாத ஒரு குருடன் வேணுமே ஐ அம் பிளைண்ட்ரா ஐ அம் பிளைண்ட் டேய் என்னடா வாராய் நீ வாராய்ங்கிற மாதிரி எங்க கூட்டி கூட்டி போய் தள்ள போறியா ஒண்ணு கிடைக்கிறது என்ன அவ்வளவு சுலபமா தூண்டிலோட இப்ப வரேன் பேசாம ஏறுங்க எங்கடா காணோம் அண்ணே கொஞ்சம் திரும்பி அப்படியே ஒரு லுக் விடுங்க மூஞ்சி எங்கடா வச்சிருக்கானே எங்க சேட்டு கடையிலயா கொஞ்சம் பொறுங்க பியூட்டிடா இதுக்கு உனக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாம்டா அண்ணே முதல்ல அவனை செட்டப் பண்ணுங்கண்ணே நம்ம ரேட்ட பிறகு பேசிக்குவோம்ண்ணே டேய் நான் சொன்ன மாதிரி எல்லாம் நடிச்சிருவல்ல இப்ப பாருங்க பிச்சிடுறேன் டேய் நான் நடிப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டுமா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணே சொன்ன மாதிரியே பிச்சிடுறேன் அண்ணே அண்ணே கொஞ்சம் இயல்பா இருந்தா நல்லா இருக்கும்ண்ணே இப்ப நான் ஓவரா நடிக்கிறேன்னா பர்ஃபார்மன்ஸ் பாடுறா நான் எத்தனை நாள் நடிக்கிறேன் எனக்கு தெரியாது கத்துறா ஐயோ வாங்களே ஐயோ வாங்களே இன்னொரு க சொல்லு ஐயோ வாங்க ஐயோ வாங்களே ஐயோ ஐயோ எனக்கு இதான் வேணும் ஐயோ வாங்களே ஐயோ வாங்களே ஐயோ ஓடி வாங்களே எங்க அண்ணன் தற்கொலை பண்ணிக்க போறாரு யாராச்சும் காப்பாத்துக்களே தற்கொலை பண்ணிக்க போறாரு ஓடி வாங்களே ஐயோ ஐயோ போச்சு என்ன இது என்ன இதா என்ன கிண்டலா எனக்கு தான் கண்ணு தெரியாது கண்ணு தெரிஞ்ச உங்களுக்குமா இது என்னன்னு தெரியல எங்க போறீங்க என்ன விட்டுருங்க என்ன தடுக்காதீங்க என் சீதா போன இடத்துக்கே நானும் போறேன் அண்ணன் பூந்து விளையாடுறாரு என்ன விடுங்க என்ன விடுங்க என்ன விடுங்க நான் யாரு கூப்பிட்டாலும் வரமாட்டேன் உங்க குரலை கேட்டா ஒரு கெஸ்ல நீங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுறீங்க அதனாலதான் வந்தேன் சீதா சொன்னீங்களே யார் அவங்க அதுவும் ஒரு பொண்ணு தாங்க என் காதலிங்க நாங்க ரெண்டு பேரும் உயிர் குயிரா காதலிச்சுங்க அத சீதா வீட்டுல ஒத்துக்கலீங்க அதனால வாழ்க்கையில தான் ஒன்னா சேர முடியல சாவரியாவது ஒன்னா சேர்ந்து செத்து போயிடலான்னு நானும் சீதாவும் மலை உச்சியில இருந்து குதிச்சோம்ங்க அந்த இடத்துலயே சீதா செத்து போச்சுங்க நான் லபக்குன்னு ஒரு மரக்கடை பிடிச்சி எஸ்கேப் ஆயிட்டேன் புன்னகை மன்னன் படத்துல வர மாதிரியே இருக்குங்க உங்க கண்ணு எப்படி போச்சு நான் மரக்கடையில் தொங்கிட்டு இருக்கும் போது ஒரு கழுகு வந்து லபக்குன்னு கொத்திட்டு போயிடுச்சுங்க இது இன்னும் எந்த படத்துலயும் வரலீங்க இந்த படத்தை பார்த்து வேற படத்துல வச்சிருவானுங்க உங்க கதையை கேட்க ரொம்ப பரிதாபமா இருக்குங்க ஆமா இத்தனை நாள் கழிச்சு இப்ப ஏன் தற்கொலை பண்ணிக்கிறீங்க நல்ல கேள்விங்க சீதா செத்து இன்னைக்கு கூட ஒரு வருஷம் ஆகுதுங்க
அவன் நினைவு நாள்தான் சாவணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க.